ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசனோட ஃபைனல் இந்த ஞாயிற்றுக்கிழமை 7:30 தொடங்க இருக்கு. இந்த போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் இந்த இரண்டு அணிகளை வந்து மோத இருக்காங்க. இந்த இரண்டு அணியிலையும் எந்த ஒரு பல பேர் கொண்ட வீரர்களோட களமிறங்க போகிறாங்க அப்படின்றத பற்றி தான் நாம இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல சிஎஸ்கே அணியை பற்றி பார்ப்போம். சிஎஸ்கே அணியில் துவக்க வீரர்களாக வாட்சன் மற்றும் ஃபேஃப் டூப்ளேசிஸ் இவங்க இரண்டு பேர் தான் வந்து இறங்குவாங்க. அடுத்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சின்னத்தல ரெய்னா, நான்காவது இடத்துல அம்பத்தி ராயுடு, மகேந்திர சிங் தோனி. அதற்கு அடுத்த இடத்துல கடந்த போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா சர்துல் தாகூருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதற்கு முன்னாடி முரளி விஜய்க்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஆனால் அந்த மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் பேட்டிங் தேவை அப்படிங்கிற காரணத்துக்காக முரளி விஜய்க்கு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா கடந்த போட்டியில் சர்துல் தாகூர் ஒரே ஒரு ஓவர் மட்டும்தான் வீசியிருந்தார், அதுலேயும் 13 ரன்களை விட்டு கொடுத்துட்டாரு. அடுத்த லோவர் ஆர்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரவுண்டரான ஜடேஜா, பிராவோ, தீபக் சஹர், ஹர்பஜன், இம்ரான் தாகிர் இந்த ஒரு 11 பேரோட தான் சிஎஸ்கே அணி ஃபைனல்ஸில் களமிறங்குவாங்க. அடுத்ததாக மும்பை இந்தியன்ஸ் அணியில் பார்க்கும்போது துவக்க ரோஹித் மற்றும் டிகாக் இவங்க இரண்டு பேர் வந்து கிளம்பிடுவாங்க. ஒன்ட ஒன்ல சூரியகுமார் யாதவ் இவர் பொதுவாக சிஎஸ்கே அணிக்கு எதிரான போட்டினாலே ரொம்பவே சூப்பராக விளையாடக்கூடிய ஒரு வீரர். அடுத்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இளம் வீரரான இஷான் கிஷன், அதுக்கு அடுத்த இடத்துல ஆல்ரவுண்டரான கிரண் பொல்லார்ட், குருணல் பாண்டியா, ஹார்திக் பாண்டியா இவங்க வந்து களமிறங்குவாங்க. அடுத்த இடத்துல சுழற்பந்து வீச்சாளரான ராகுல் சஹார், மெக்லனாகன், ஜஸ்பிரீத் பும்ரா, லசித் மலிங்கா இந்த ஒரு 11 பேரோட தான் மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து களமிறங்குவாங்க. இந்த இரண்டு பேரும் மோதுற ஃபைனல்ஸ் வந்து ஹைதராபாத் மைதானத்தில் நடக்க இருக்கு. இந்த போட்டி வந்து பேட்டிங்கும் சரி பவுலிங்கும் சரி இரண்டுக்குமே நன்கு ஒத்துழைக்கக்கூட ஒரு மைதானம். அதனால அணியோட ஒரு சரியான கலவையாக களமிறங்கினா அப்படின்னா அவங்களுக்கு அந்த வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த போட்டியில் எந்த அணி வெற்றி பெறும் அப்படிங்கிறத உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.